வித் சித்ரா சோஷியல் டாக். நீங்கள் தீவிரமான திரைப்பட ரசிகரா? ஆமாம் ஆமாம். உங்களுக்கு பிடித்த நடிகர்னால் யார் யாரை சொல்லலாம்? எனக்கு பிடிக்காத நடிகரை யாராவது கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது. எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். எனக்கு எம்ஜிஆர் பிடிக்கும், சிவாஜியை பிடிக்கும், அதுக்கப்புறமேலே கமல் ரஜினி ரெண்டு பேரையும் பிடிக்கும், அப்புறம் எஸ் வி சுப்பையா, டிஎஸ் பாலையா சொல்லிக்கிட்டே போகிறோம், தங்கவேலு, நாகேஷ் யாரை தான் பிடிக்காது, எல்லாரையும் பிடிக்கும் எனக்கு. சிவாஜியோட பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா? சிவாஜி வந்து ஒரு பொதுக்கூட்டங்களில் ரெண்டு ஒரு முறை பார்த்துருக்கேன். ஆனால் அந்த ரெண்டு ஒரு முறை பார்த்ததுலேயே அவர் வந்து ரொம்ப மனசுக்கு, ஏற்கனவே அவர் தான் வந்து எனக்கு ஆதர்சமே அவர் தான். ஏன்னா நான் இப்போ கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் பல முறை தூக்கம் வந்த சமயத்தில் எல்லாமே எனக்கு வந்து அவர் தான் டீ கொடுத்தெல்லாம் எழுப்புவார். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இது ஒளிமயமான எதிர்காலம் இன்னும் உள்ளத்தில் தெரிகிற அந்த பாட்டில் மாண்டேஜின் வரும். விஜயகுமாரி அம்மா வந்து படிப்பாங்க, இவர் வந்து ட்ரெயின் டிரைவராக பச்சை விளக்கு. அப்போ இவர் வந்து அந்த டீ போட்டு கொண்டு வந்து கொடுப்பார். அந்த அப்படி ஒரு காட்சி வரும். ஸோ அதே தான் எனக்கும். நான் எப்போல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தூக்கம் வர்ற மாதிரி ஆகும்போதும் அவர் தான் டீ கொடுத்து தான் என்னை படிக்க வச்சார் அவர். ஸோ அதனால் அந்த இதில் ஒரு இது மறக்க முடியாத ஒரு சம்பவம், ராணி சீதைகால் இல்லைங்க, அது அண்ணாமலை மன்றம். அண்ணாமலை மன்றத்தில் ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் என்னை அழைச்சிருந்தாங்க. அதில் வந்து அவங்க ஐயாவும் கலந்துக்கிட்டாங்க. நான் முதல்ல போயிட்டதுனால அந்த பக்கத்தில் க்ரீன் ரூம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து என்னை உட்கார வச்சுருந்தாங்க. நான் அங்கே உட்காந்துருந்தேன். உட்காந்துருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 10 நிமிஷம் தாமதம், அதுக்கப்புறம் இவங்க வந்தாங்க, ஐயா வந்தாங்க. வந்த உடனே நான் எந்திரிச்சு நின்றுன்னு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்து, ஐயோ அம்மா நீங்கள்லாம் என்னை பார்த்து எந்திரிச்சு நிற்கலாமா, நான் ஒரு கூத்தாடி பையன் அப்படின்னாரு. ஐயோ ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. எனக்கு என்ன இப்படி பேசுகிறாரு என்ன, ஐயா என்ன இப்படி பேசுகிறீங்க நீங்கள், நாங்களாம் உங்களை பார்த்து படித்தவங்க ஐயா, நான் என்னம்மா படித்தேன்னா அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா நீங்கள் அப்படின்னு நான். சரிம்மா, ஆனால் என்னை பார்த்து நீங்கள் நிற்கக்கூடாதும்மா, உட்காருங்கம்மான்னாரு. சரி நான் உட்காந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து மேடையில் அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது. என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தார். என் பக்கத்தில் அவர் உட்காந்துருக்கும் பொழுதே எனக்கு வந்து அவருக்கு ப்ரீதிங் ப்ராப்ளம் இருக்குது, இங்கே இந்த ஆஸ்மெட்டிக் அந்த ஒரு சின்ன சுத்தம் ஒன்று வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் சொன்னேன், ஐயா உடம்பு பார்த்துக்க கூடாதுங்களா, இவ்வளோ ப்ரீதிங் ப்ராப்ளம் இருக்குதுங்களே, ஒரு யாரோ ஒரு லங் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து, போம்மா வயசாகிடுச்சு, என் தம்பியே போயிட்டான், இனி என்னம்மா எனக்குன்னார். இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு இதே மாதிரியான நிகழ்ச்சிகளில் தான் பார்த்துருக்குறோம். அதில் மறக்க முடியாதது என்னென்னா, நான் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இதில் வந்து நம்ம பாம்புகுரம் ஹோட்டலில் அந்த கல்யாணத்துலேருந்து நான் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கேன். இசை நிகழ்ச்சி ஆரம்பிச்சிச்சு, ஒரே கூச்சல், நான் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கிறேன். வந்துட்டு இருக்கும்போது இவர் வந்து எங்கேயும் பின்னாலிருந்து வந்தார். அப்போ அவர் கூட வந்து இந்த ராஜசேகரன் சொல்லிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அவர் ஒருத்தர், அவர் உட்காந்துருந்தார். ஆமாம், அவர் வந்து பின்னால் உட்காந்துருந்தார். இவர் டிரைவர் சீட் பக்கத்தில் வந்து என்னை பார்த்த உடனே வண்டி நிறுத்திட்டார். வண்டியை நிறுத்திட்டு, என்னம்மா இங்க அப்படின்னாரு. ஐயா ஒரு கல்யாணத்துக்கு வந்தேனுங்க ஐயா அப்படின்னு. சரி நல்லா இருக்கீங்களா, என்ன ஏது அப்படின்லாம் கேட்டு போனார். ஸோ இந்த மாதிரி ரொம்ப நெருக்கமாக எல்லாம் பார்க்கல, பழகலை, கொஞ்சம் சில சந்திப்புகள் தான். ஆனால் மனசுக்குள்ளார வந்து நமக்கு நெருக்கமான ஒரு உறவு அவர் அப்படின்ற மாதிரி தான் ஒரு எண்ணம் எனக்கு, ஒரு ஃபீல் எனக்கு அவரை பொறுத்த அளவில். எனக்கு மிகப்பெரிய வருத்தம் சமீப காலத்தில் ஏற்பட்டது எப்போன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த சிலையை அங்கேருந்து எடுத்தாங்க பாருங்கள், அவருடைய சிலையை. அன்றைக்கெல்லாம் ரொம்ப மனவேதனையாக இருந்தது எனக்கு. ஆனால் இப்போ மகாத்மா காந்தியவே எடுத்துட்டாங்க போல இருக்கு அங்கேருந்து. அதான் அந்த அப்படி ஒரு கலைஞன், அந்த என்ன சொல்ல முடியும், அடடா, அந்த ஒரு நிற்கிறதும் நடக்கிறதும் பேசுகிறதும் சிரிக்கிறதும் அந்த வசனங்களை சொல்கிறத சொன்னால் அழுதுடுவோம் நான் இப்போ கூட. அந்த இதில் பாசமலரில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவார், அந்த ஆனந்தா நீ உன்னுடைய இது என்னது வேலை நிறுத்தத்தை நீ வந்து செய், யாருமே இந்த ஃபேக்ட்ரிக்கு வர வேண்டியதில்லை, யாருமே வரலன்னா கூட இங்கே ஒரே ஒரு விளக்கு எரிந்து கொண்டு இருக்கும், ஞாபகம் இருக்குதுங்களா, எப்படி சொல்லுவார் அதை, பயங்கரமாக இருக்கும் அந்த வசனம். அந்த மாதிரி சாதாரணமான தமிழ் வார்த்தைகள் தான், மிக எளிய சொற்கள் தான், ஆனால் அது வந்து அவர் உச்சரிக்கும் பொழுது அதுக்கு அப்படி ஒரு பரிமாணம். இதில் பராசக்தியில் சொல்லுவார், ஆ
தமிழகத்தினுடைய முதல் குரலே அற்புதமாக இருக்கிறது அப்படின்வார் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் அதெல்லாம் வந்து அவரை நகைச்சுவை எப்படியா போகிற ஒரு சபாஷ் மீனாவில் ஒரு ஒரு வசனமும் பாபுவும் சந்திரபாபுவும் அவரும் பேசுகிறதுன்னு அது மாதிரி அப்படி ஒரு மகா கலைஞன் அவரை போதுமான அளவுக்கு நம்ம கொண்டாடலை அப்படின்றது தான் எனக்கு ஒரு வருத்தம். இப்போ கூட தமிழகத்தினுடைய ஏதாகிலும் ஒரு நல்ல ஒரு சாலை சந்திப்பில் நான் இப்போ அவரை பற்றி அதிகம் தெரியவே பசங்களாம் கேலி பண்ணுறாங்க பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. அவர் மாதிரியே பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசுகிறது மிமிக்ரி பண்ணுறது இவங்களுக்கு தகுதியே இல்லைன்றேன் நான். அந்த மாதிரிலாம் பண்ணுறது எனக்கு ரொம்ப வருத்தமாகுது. எனக்கு அது ஸோ அப்படி தெரியாதவர்களுக்கெல்லாம் தெரியும்படியாக ஒரு நல்ல ஒரு இடத்துல அவருடைய அந்த அந்த சிலை அந்த சிலை ஆனால் நல்ல சிலைங்க. உங்களுடைய கதையை கூட ஆர்சி சக்தி திரைப்படமாக எடுத்தார், பத்தினி பெண். அந்த அனுபவம் எப்படி இருந்தது? ஆர்சி சக்தி ரெண்டு மூணு தடவை வந்து பார்த்தாருங்க. அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு என்னன்னாக்கா, அப்போ என்ன நானே ஒரு இளமையாக தான் இருந்தேன். அவருக்கு அந்த படத்துலேயே நான் வந்து வரணும் நானே நடிக்கணுன்றதெல்லாம் கூட அவருக்கு எண்ணங்களாக இருந்தது. நிறைய முறை சொல்லி எல்லாம் பார்த்தாரு. பட் எனக்கு அந்த மாதிரி திறமைகள்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ அதனால் நான் அதை ஏற்றுக்கல. அப்புறம் கடைசியில் ரூபினி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படம் வந்து ஆர்சி சக்தி அவரும் ஒரு அற்புதமான மனிதர் தான். அந்த படத்தை எடுத்ததில் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய மிகப்பெரிய வரவு நான் என்ன வளப்படுத்திக்கிட்டதுக்கு ஒரு காரணமாக இருந்தவர் ஆர்சி சக்தி தான். ரொம்ப உணர்ச்சி வசப்படுவார் பேசிக்கிட்டே இருக்கும்போது. நான் எழுதின கதை தான் அந்த கதையை எனக்கு சொல்லும் பொழுது அவரே எழுதிடுவார் உடனே. அவரை இந்த கதாநாயகி கஷ்டம் வரும்போதெல்லாம் அவர் அதை சொல்லுவா அவரே எழுதிடுவார் அந்த மாதிரியான ஆள். ஸோ அந்த நல்லா தான் பண்ணார். எனக்கு அதில் என்ன அவர் பேரில் ஒரு எக்ஸ்ட்ரா மரியாதைன்னு கேட்டிங்கன்னா, அந்த கதை வந்து ஒரு வேலைக்கு போகிற பெண், அதிலும் குறிப்பாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு வரைமுறைக்கு உட்பட்ட பெண் பணி அப்படின்னு இல்லாத ஒரு பணியில் இருக்கக்கூடிய ஒரு பெண். அவ ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட்டு இரவு பகல் அப்படின்ற வித்தியாசங்கள் இல்லாமல் எல்லா நேரங்களிலும் பணி போக வேண்டியவள். அங்கே எல்லா விதமான நபர்களும் வருவாங்க, பல விதமான காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண், அவளுக்கு வேலை இடத்திலும் பிரச்சனை வீட்டிலும் பிரச்சனை, அது எப்படி அவள் வெற்றி கொள்கிறாள் அப்படின்றது அந்த கதை. ஸோ இந்த கதையை வந்து சொல்லும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு யாராக இருந்தாலும் சரியே அது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் கதையே நடக்குது, அங்கே தான் அவன் வேலை பார்க்குறான். ஸோ இப்படியான ஒரு களத்தை அமைத்து கொடுத்தால் உங்களுக்கு யாராக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு கேமரா வைப்பாங்க. கரெக்ட், வாய்ப்புகள் இருக்குது வைக்கிறதுக்கு, ஆனால் அவர் வைக்கலை. அதில் வந்து நம்ம இந்த நல்லெண்ணெய் சித்திரா இருக்கிறாங்களே அவங்கள வச்சு புலமை பித்தனுடைய ஒரு பாடல் ஒன்று போட்டிருந்தார், ரொம்ப பிரமாதமான பாடல், ரொம்ப நல்லா வந்திருக்க வேண்டிய படம் தான் அது. ஆனால் அதில் கடைசியாக நான் கதையில் எழுதுனதுலேருந்து மாறி ஒரு மாற்றத்தை அவர் வந்து செஞ்சார். அதில் வந்து இறுதியாக போய் ரூபினியினுடைய வீட்டில் சமையல்காரராக இருக்கக்கூடிய அவளை ரொம்ப கருத்தாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக ஜனகராஜ் வருவார். கடைசி காலத்தில் அவரையே மறுமணம் செய்து கொள்கிறார் அவர் அப்படின்றது மாதிரியான ஒரு இதை அவர் வச்சுருந்தார் கதையில். நான் அதை வைக்கல, என்னுடைய படைப்பில் வந்து நான் அந்த மாதிரியாக வைக்கல. அது ஒரு முடிவு வித்தியாசம் அவர் பண்ணியிருந்தார். மற்றபடிக்கு எனக்கு திருப்தியாக இருந்துச்சு அந்த கதை எல்லாமே. அப்புறம் அந்த கதைக்கு வந்து நாலு பரிசுகள் தமிழக அரசு கொடுத்தது. அதில் ஒன்று வந்து அந்த கதை வசனத்துக்காக கொடுத்தது. அது வசனம் வந்தபோது அவர் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னார், அந்த கதை வசனத்துக்காகன்னு சொல்லிட்டு பரிசு கொடுத்துருக்குறாங்கம்மா, அதை வாங்க போகிறோம், ஆனால் ஆக்சுவலாக அது உங்களுக்கு தான் வந்திருக்கணும், ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய நாவலில் என்னென்ன வசனம் வச்சுருக்கீங்க அதை அப்படியே தான் நான் எடுத்து போட்டிருக்கேன் நான், அதனால் உங்களுக்கு வந்திருக்க வேண்டியதுன்னு ஐயா எல்லாம் ஒன்று தான், எனக்கு வந்தாலும் உங்களுக்கு வந்தாலும் அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ அது மாதிரி ரொம்ப மிக பண்பான ஒரு மனிதர் அது. ரெண்டாவது அவர் ஒரு காவல்துறை குடும்பத்தை சேர்ந்தவர், அவங்க அப்பா ஒரு கான்ஸ்டபிளாக இருந்தவனா, அவர் வந்து அப்படியே ஒரு நேர்மையான காவலராக இருந்திருக்கிறார். அதை பற்றியெல்லாம் அவர் எனக்கு நிறைய சொன்னார். அவர் எனக்கு அது கேட்குறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது எனக்கு. ஸோ அது அது ஒரு நல்ல அனுபவம். ஆனால் அந்த படம் வந்து எதிர்பார்த்த மாதிரியாக ஒரு வெற்றி படமாக இல்லை. பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹீட்டாலாம் ஆகணுன்றது இல்லை, ஏதோ கொஞ்சம் ஓடி இருந்திருக்கலாம், ஆனால் அப்படி கூட ஓடலை. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த பெப்சி பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் வந்து எதுவுமே எடுபடலை இந்த பிரச்சனைக்கு எதிரில். அந்த நேரத்தில் அது ரிலீஸ் ஆச்சு, அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் ஆகிடுச்சு.
உங்களுடைய பல கதைகள் தொலைக்காட்சி தொடர்களாக கூட வந்திருக்குல்ல. அதுவும் வந்து மிகச்சிறந்த வார்த்தை தவறி விட்டேன்னு சொல்லிட்டு தொலைக்காட்சி தொடர் வந்தது. அது அந்த ஆண்டினுடைய மிகச்சிறந்த தொலைக்காட்சி தொடராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அது பெரிய விழாலாம் நடந்தது. அப்போ நம்மளுடைய முதல்வர் வந்து அன்னைக்கு மேயராக இருந்தார். அவர் தான் அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். அதுவும் மிக நல்ல ஒரு வெற்றிகரமான படைப்பாக தான் போச்சு. அது இந்த கென்னடின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் இருந்தார். அவர் பின்னால் அந்த சின்ன திரை நடிகர்கள் சங்கத்தினுடைய தலைவராக வல்லாம் இருந்தார். அவர் இப்போ காலமேட்டர் இப்போ. ஸோ அவர் தான் வந்து அதை டைரக்ட் பண்ணியிருந்தார். அவர் நல்ல பொட்டன்ஷியல் உள்ள ஒரு இளைஞர் தான். இது ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. நிறைய நல்ல இளைஞர்கள் ப்ராமிசிங்காக வரக்கூடியவங்க அவங்களுடைய ப்ரைம் ஆஃப் யூத்தில் காலமாயிடுறாங்க. அது ஆச்சரியமாக இருக்குது நமக்கு. பொதுவாக காதல் திருமணங்கள் வந்து அவ்வளோவா வெற்றிகரமாக ஆகிறது இல்லையா, அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இதில் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூலுங்க. அரேஞ்ச் மேரேஜஸ் மட்டும் எல்லாம் வெற்றிகரமாக இருக்குதா என்ன? ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா திருமணமே பார்த்தீங்கன்னா காதல் திருமணம். ஆமாம், வெற்றிகரமாக இருக்குது அரேஞ்ச் மேரேஜஸ். அதுவும் இல்லை, இன்றைக்கி என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா, நம்மளுடைய கோர்ட்டில் வந்து குடும்ப நல கோர்ட்டு ஒன்று இருந்துச்சு, அது ரெண்டாக்குனாங்க, இன்றைக்கி எட்டு வந்திருக்கு. ஆமாம், அத்தனை வந்து விவாகரத்து வழக்குகள் அவ்வளோ அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் சகஜம். இப்போ இந்த காதல் திருமணங்கள் அப்படின்றது என்னென்னா, இரண்டு பேருமே ஓரளவுக்கு ஒரே ஏஜ் ப்ராக்கெட்டில் இருக்கிறவங்க, கிட்டத்தட்ட ஒரே வயது உடையவர்களாக இருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான அனுபவம், உணர்வு நிலை எல்லாம் இப்படி தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிற மாதிரியோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிவுரை சொல்கிறது மாதிரியாக வரலாம், வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலை. ரெண்டாவது, ரெண்டு பேருமே உணர்ச்சி வசப்படுபவர்களாக இருக்கிறாங்க, திடீர் முடிவுகளை எடுக்கிறவங்களாக இருக்கிறாங்க, டாலரன்ஸ் இல்லை. ஆமாம். ஸோ இந்த மாதிரியான பல்வேறு காரணங்கள் வந்து இன்பில்ட்டாக இருக்குது இதில். ஸோ அதனால் வந்து பெருவாரியான காதல் திருமணங்கள் தோல்வியில் முடியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுடைய பயணத்தில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏன் இந்த துறைக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எப்போது வருத்தப்பட்டிருக்கீங்களா? நான் வருத்தமே பட்டதே இல்லைங்க. நான் வந்து காவல்துறைக்கு வந்ததை ரொம்ப சந்தோஷமாகவும் நிறைவாகவும் பெருமையாகவும் நான் வந்து நினைக்கிறேன். அது வந்து இன்னொரு ஜென்மம் இருந்தால் கூட மறுபடியும் காவல்துறைக்கே வரணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் செய்ய முடியுதுங்க. இதில் வந்து ஸ்பெக்டாகுலராக செய்யக்கூடாது எதாவது ஒரு பெரிய ஒரு ரவுடியை போய் சூட்டுட்டோம்னாக்க உங்களுக்கு பெரிய ஒரு ஹீரோ அந்தஸ்து வருது. அதல்ல காவல்துறை பணி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து சைலண்ட்டாக பல பேருடைய வாழ்க்கையில் நல்லதை செஞ்சுட்டே போகலாம், நல்ல மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இதில். அதுக்குண்டான அதிகாரத்தையும் சட்டமே உங்களுக்கு கொடுத்துருக்குது. ஸோ அதனால் ஒரு நல்ல நல்ல பணி இது. ஒரு காவல்துறை அதிகாரியாக உங்களுடைய பயணத்தில் உங்களுக்கு மிகவும் மனநிறைவை தந்த ஒரு சந்தர்ப்பம்னா எதை சொல்லலாம்? முக்கியமாக இந்த 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 பெண்களுக்கு பயிற்சி அளிச்சேன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த 600 பெண் காவலர்களை. ஸோ அந்த பெண் காவலர்களை வந்து பயிற்சிக்காக நான் எடுத்த சமயத்தில் அதுக்கு முன்னால் முன்னுதாரணமே இல்லை. சொல்லப்போனால் எனக்கு மேலே அனுபவம் வாய்ந்த பல அதிகாரிகள் இருந்தாங்க. அவங்க வந்து அவங்கவுங்களுடைய துறையில் வித்தகர்கள். ஆனால் இதை எப்படி நடத்துறதுன்றதை பற்றி அவங்களுக்கு ஒரே குழப்பம் இல்லை. ஏன்னா ஒரு பெண் வாழ்க்கை, பெண்ணுடைய பயாலஜி, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மாதாந்திர தொல்லைகள், இது எல்லாமே அவங்கள வந்து அச்சுறுத்துவதாகத்தான் இருந்தது. இது நிச்சயமாக சிக்கலில் தான் போய் முடியும் அப்படிங்கிறது மாதிரியாகத்தான் அவங்களுக்கு ஒரு அச்சமே இருந்தது. ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் அதை எடுத்து நடத்தி வெற்றிகரமாக அது முடித்து அது நல்லபடியாக நடந்ததுனால தான் மேலும் மேலும் பெண்கள் வந்து காவல்துறை பணியில் சேருவதற்கு அது ஒரு வழியாக இருந்தது. இந்த பெண்கள் காவல்துறைக்கு வருவதனால் நம்ம இல்லந்தோறும் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்குமே அது வந்து நன்மை செய்யுது. ஒன்று, ரெண்டாவது, ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. ஒரு யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு ஒரு டூ வீலரில் ஒரு கான்ஸ்டபிள் இந்த ரோடு வழி அப்படி போகும்போது அதை பார்க்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறிய சிறுமிக்கு ஒரு அக்கா யூனிஃபார்ம் போட்டு போகிறாங்க அப்படின்ற உணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் அது கொடுக்கக்கூடிய ஒரு தைரியமும் ஒரு நம்பிக்கையும் அவள் மனசில் அது விதைக்கக்கூடிய கனவுகளும் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நிச்சயமாக எதிர்காலத்தில் நம்ம அதை நம்ம அறுவடை செய்வோம். அது ஒன்று இருக்குது. அது அவங்க முயற்சி இல்லாமலேயே சமூக மாற்றத்திற்கு அது ஒரு காரணமாக இருக்கும். ஸோ அது ஒரு திருப்திகரமான ஒரு விஷயம். அடுத்ததாக இந்த யூஓடபிள்யூவில் வேலை பார்த்தேன் நான். அந்த யூஓடபிள்யூவில் வேலை பார்த்த சமயத்தில் அதுவரையிலும் வேறு யாருமே முயற்சி பண்ணி நடக்காத ஒரு விஷயமாக இருந்தது.
இந்த கலைமகள் எல்லாம் நிறைய பணத்தை போட்டுட்டு திருப்பி அது எப்படி வாங்குறதுன்னு தெரியாது இருந்தது. அது வந்த பணத்தை எல்லாம் வர வச்சு அதை அன்னைக்கு கலெக்டராக இருந்தவங்க முன்னிலையில் ஒரு பெரிய விழாவாக நடத்தி அவங்களுக்கு நான் திரும்ப கொடுத்தேன். அப்போ அவங்க ஒவ்வொருத்தருடைய மனசுலேயும் அவங்களுடைய முகத்துலேயும் தெரிஞ்ச அந்த மகிழ்ச்சியும் அங்கே வந்திருந்த அத்தனை பேரும் என் கைகளை பற்றி கொண்டு அவங்க சொன்ன அந்த நன்றியும் அது மனசு பூரா நிறைஞ்சிருக்கு. அப்புறம் இந்த காவல்துறை பணியில் இருந்ததுனால நான் ஒருபோதும் தீண்டவே முடியாத அந்த மரகத லிங்கத்தை என் கைகளில் நான் ஏந்தினேன். அது சிலிர்ப்பு தர ஒரு அனுபவம். நீங்கள் கோயிலுக்கு போகலாங்க, போனால் நீங்கள் கும்பிடலாம். உத்தரகோசம் அங்கேக்கு போனீங்கன்னா கூட அங்கே பச்சை நடராஜா இருக்கிறார், நீங்கள் பார்க்கலாம். அங்கேயும் ஒரு குட்டி மரகதில் இங்கே இருக்குது, அதை உச்சிகால பூஜையில் எடுத்து பூஜை பண்ணுறாங்க, அதை நீங்கள் பார்க்கலாம், எல்லாம் ரைட். ஆனால் அது உங்கள் கைகளால் ஏந்துவது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அதை வந்து எனக்கு கொடுத்தது இந்த காவல்துறை பணி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரியாக சிலிர்ப்பு தரும் அனுபவங்கள் பலவற்றை காவல்துறை பணி எனக்கு கொடுத்துருக்கு. உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இந்த துறையில் என்னென்ன மாற்றங்கள் நிச்சயமாக கொண்டு வரப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி தேதியில் வந்து குற்றங்களே வந்து ரொம்ப ஹைடெக்காக ஆயிடுச்சிங்க. ஸோ அதனால் காவல்துறையில் பயிற்சி பெறுபவர்களுக்கும் அந்த மாதிரியான அந்த ஹைடெக்கான குற்றங்களை புரிந்து கொள்வதற்கும் அதை கையாளுவதற்கும் அதை கண்டுபிடிப்பதற்குமான அந்த ஸ்கில்ஸு அவங்களுக்கு வந்து பயிற்றுவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் எவ்வளோதான் நீங்கள் வந்து ஹைடெக்காக போனீங்கன்னா கூட இந்த மனிதர்களுக்காகத்தான் நம்ம வந்து வேலை செய்ய போகிறோம். ஸோ அதனால் நம்ம சக மனிதனை சக மனிதனாக நடத்தும்படியான ஒரு மனப்பயிற்சியை அவர்களுக்கு நம்ம தரணும், எண்ணிக்கை வந்து அதிகரிக்கணும். அப்புறம் அதில் இருக்கக்கூடிய நம்ம பெண் காவலர்களுக்கு சிறப்பு பயிற்சிகளை நம்ம தரணும். தந்து அவங்க வந்து காவல்துறை பணிக்கு வந்திருக்கிறாங்க, காவலர்களுக்கு இணையான அதே சம்பளத்தை தான் அவங்க வாங்குகிறாங்க. அதனால் அந்த பணிகள் அனைத்தையும் செய்வதற்கு தங்களை அவங்க தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லா நேரங்களிலும் சலுகைகளையே எதிர்பார்க்கக்கூடாது. அவங்க கட்டாயமாக அரசு இப்போ பிரசவ காலமோ அல்லது குழந்தை வளர்ப்பு காலமோ பால் ஊட்டும் காலமோ அதுக்கெல்லாம் கருத்தில் எடுத்துக்கிட்டு அவங்க செய்கிறத அவங்க செய்கிறாங்க. அதுக்கு மேலேயும் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் பிரிட்டிஷ் காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காவல் நிலையம் இருந்துச்சுன்னா அந்த காவல் நிலையத்துக்கு பக்கத்துலேயே லைன் ஹட்ஸ்னு வச்சுருப்பாங்க. அதாவது அந்த காவல் நிலையத்தில் பணிபுரிகின்ற காவலர்கள் அந்த இடத்துல குடியிருந்துக்கலாம். அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த கவாத்துன்னு சொல்லுவோம் காவல்துறையில், அணிவகுப்பு பயிற்சி அது செய்வதற்கான ஒரு கிரவுண்டு. ஸோ இதெல்லாம் அடங்கியதாகத்தான் வந்து ஒரு காவல் நிலையம் இருக்கும். இன்றைக்கி அது மாதிரி அமைப்பே இல்லை, அந்த அமைப்பே இல்லை. ஸோ இன்றைக்கி பெரும்பாலான காவல்துறை அதிகாரிகள் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வேலை பார்க்குற இடம் ஒன்றாக இருக்கிறது, ட்ரான்ஸ்ஃபர் அவங்களுக்கு வருது. அவர் இன்றைக்கி மெட்ராஸில் இருக்கிறாரு, நீங்கள் இன்றைக்கி அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மதுரைக்கு போடுறீங்க, அவர் மட்டும்தான் தனியாக போகிறாரு. ஏன்னா பாப்பா வந்து 10th படிச்சுட்டு இருக்கிறார், தம்பி வந்து 12th படிச்சுட்டு இருக்கிறாரு, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதனால் வீட்டம்மா இங்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க, இவர் வந்து போயிட்டுருக்கிறாரு. இப்போ வந்து போயிட்டுருக்கிறது வரைக்கும் இவர் வேலையில் எப்படி கவனம் செலுத்துவார்? இப்போ அப்பா வந்து போயிட்டுருக்கிறாரு அப்படின்றது தெரிஞ்சாக்க இந்த பசங்க எப்படியெல்லாம் அந்த அம்மாவை ஏமாற்றுவாங்க? ஸோ குழந்தை வந்து ஒரு 100க்கு 80 வாங்க வேண்டிய குழந்தை 60 மார்க்கோடு நிற்கிறபடியாக ஆகிடுது. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் மாற்றம் என்ன? அதனால் அவரை வந்து ஒரே நிலையத்தில் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? முடியாது. அதனால் நான் என்ன சொன்னேன், இப்போ எஸ்பிஓஏ இருக்குது பார்த்திங்களா, எஸ்பிஓஏ மாதிரியாக காவல்துறையில் இருக்கிற குழந்தைகளும் படிக்கிறதுக்கான ஒரு தனி பள்ளி, ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு ஒன்று இந்த தமிழ்நாட்டில் ஒரு 2-3 இடங்களில் ஏற்படுத்தலாம். அங்கே வந்து குழந்தைகளை படிக்க வைக்கிறவங்க அங்கே போய் படிக்க வைக்கலாம். அப்புறம் இந்த வீடுகள் வந்து 100% காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு வீட்டு வசதி ஏற்படுத்தி தரப்பட வேண்டும். இப்போ அவங்க வந்து ஒருத்தர் யாரோ ஒரு ராமன் அப்படின்றவர் மதுரையில் இருக்கிறாரு, இப்போ அந்த ராமனை வந்து மெட்ராஸுக்கு நீங்கள் கொண்டு வர்றீங்க. இப்போ இங்கிருந்து வேறு யாரோ ஒருத்தரை வந்து நீங்கள் ஒரு ஜேவியர் அப்படின்ற ஒருத்தரை மதுரைக்கு போடுறீங்க அப்படின்னாக்கா அவர் ராமன் அங்கேருந்து அப்படியே வந்து ஜேவியர் வீட்டில் உட்காந்துக்க வேண்டியது தான், ஜேவியர் அப்படியே கிளம்பி போய் ராமன் வீட்டில் உட்காந்துக்க வேண்டியது தான். ஸோ அந்த மாதிரியாக ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும். ஸோ அவள் குடும்பத்தோடு பயணம் செய்கிறது, குடும்பத்தோட குழந்தைகளோடு இருக்கிறது அப்படின்றது அவங்க குடும்பத்துக்கும் நல்லது செய்யும், அவங்களுக்கும் நல்லது செய்யும். ஏன்னா உங்களுக்கு 50 மேலே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிபி இருக்குது, எல்லாருக்கும் சுகர் இருக்குது, எல்லாருக்குமே வந்து வீட்டு சாப்பாடு தேவையாக இருக்குது, ஒரு பராமரிப்பு தேவையாக இருக்குது, மாத்திரை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தேவையாக இருக்குது. ஸோ அப்படியெல்லாம் வந்து அவங்கள விட்டுட்டு
நம்ம என்ன பண்ண போகிறோம்னு. ஸோ அதனால் அவங்களுடைய வெல்ஃபேரையும் நம்ம மனசில் எடுத்துக்கணும்னு தான் தோணுது எனக்கு. ரொம்ப நன்றி உங்கள் அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டு. நல்லதுங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.